students நீங்க பாக்க போறது find the middle term in the expansion of 4x cube plus 1 by x square whole power 11 இது middle term கான செகண்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி even term வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டுறோம் அதுக்கான லிங்க் வந்து description boxல கொடுக்கிறேன் அந்த வீடியோ பார்த்து இத பாருங்க இப்போ வந்து நம்ம odd நம்பருக்கு நம்ம போட போறோம் here n equal to 11 11 ன்றது odd number so odd number வந்தா middle term க்கு என்ன ஃபார்முலான்றதை பாப்போம் मिडिल टर्म கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து मिडिल டம்ஸ் ஈக்குவல் டு n plus 1 by 2 and n plus 3 by 2 ரெண்டு மிடில் டம் வரும் ஈவன் நம்பர்னா ஒரு மிடில் டம் வரும் n by 2 plus 1 தான் ஆட் நம்பர் ஆகுதுன்னா ரெண்டு மிடில் டம் வரும் என்ன தூக்கி இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க nன்றது 11 கொடுத்துட்டாங்க சோ 11 plus 1 by 2 and 11 plus 3 by 2 11 plus 1 னா 12 12 by 2 and 14 by 2 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க 6 வரும் and இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க 7 வரும் so 6th term உம் 7th term உம் தான் நமக்கு வந்து மிடில் டம்ஸ் இந்த எக்ஸ்பான்ஷன் குள்ளார வர போகுது 11 டம்ஸ் இருக்குது 11 டம்ஸ் குள்ளார நமக்கு வர போறது வந்து 6th and 7th டம்ஸ் தான் வந்து மிடில் டர்மா வர போகுது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜெனரல் டம் கண்டுபிடிச்சுக்கலாம் ஜெனரல் டம் கண்டுபிடிக்கிறதுக்கு गिवन எழுதிக்கோங்க गिवन 4x³ plus 1 / x² whole power 11 இது வந்து பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் சோ இதோட ஜெனரல் ஃபார்ம் வந்து x + a ஹோல் பவர் n னு இருக்கும் x ன்றது ஃபர்ஸ்ட் இருக்க டம் a ன்றது செகண்ட் இருக்க டம் சிம்பலோட சேர்த்து எடுத்துக்கணும் n ன்றது பவர்ல இருக்கு சோ எழுதிக்கோங்க ஹியர் கேபிடல் x = 4x³ கேபிடல் a = 1 / x² n = 11 இப்ப ஜெனரல் டம் ஃபார்முலா எல்லைய வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க ஜெனரல் டம் ஃபார்முலா வந்து ncr x பவர் n - r a பவர் r இப்போ n x a ல நாம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அதலாம் தூக்கி இத சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க n nன்றது 11 சோ 11 c r கேபிடல் x அப்படிங்கிறது 4x³ கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த 4x³ எழுதிக்கோங்க n - r னா n வந்து 11 சோ 11 - r அடுத்து கேபிடல் a கேபிடல் a ன்றது 1 / x² ஹோல் பவர் r ன்றது அப்படியே எழுதிக்கோங்க இப்போ இத சிம்பிளிஃபை பண்ண போறோம் 11 c r ன்றது அப்படியே இருக்கும் செகண்ட் டேர்ம் வந்து நம்பர் தனியா x தனியா பிரிக்கணும் சோ நம்பர் வந்து 4 4 எழுதி பவர்ல இருக்குது அப்படியே எழுதிக்கோங்க 11 - r அப்படியே வரும் அடுத்து x பிரிக்கணும் x கியூப்ன்றத x மட்டும் தான் நீங்க உள்ளார எழுதணும் இந்த 3 ஐ தூக்கி வெளியில இருக்க ரெண்டு டம்மை மல்டிப்ளை பண்ணுங்க 11 * 3 33 - 3 * r 3r பாத்துக்கோங்க செகண்ட் டேர்ம்ல நம்பர் தனியா x தனியா பிரிச்சுக்கறோம் நம்பருக்கு வந்து நம்பர் எழுதி பவர்ல இருக்கற அப்படியே எழுதணும் x டம்க்கு வந்து x எழுதி அந்த நம்பரை வந்து வெளியில இருக்க ரெண்டு டம்ோடையும் மல்டிப்ளை பண்ணிக்கறோம் அடுத்து தேர்ட் டம்லயே நம்பர் தனியா x தனியா பிரிக்கறோம் நம்பர் வந்து 1 தான் சோ 1 எழுதி பவர்ல இருக்கற அப்படியே எழுதிக்கிறேன் இந்த கீழ இருக்க x2 வந்து மேலே வந்துடும் சோ x மட்டும் உள்ளார எழுதிக்கோங்க அந்த 2-வை வெளியில மல்டிப்ளை பண்ணிட்டீங்க 2r கீழ இருந்து நம்ம மேலே வரதுனால சைனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கறோம் இப்போ இதல கான்ஸ்டன்ட் டம்லா ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க 11 crன்றது ஒரு கான்ஸ்டன்ட் டம் 4 பவர் 11 - rன்றது ஒரு கான்ஸ்டன்ட் டம் 1 பவர் rன்றது ஒரு கான்ஸ்டன்ட் டம் இந்த ரெண்டு x ஐ சேர்த்து ஒரே x ஆ மாத்த போறோம் பேஸ் சேமா இருக்கதனால ஒரே x எழுதிக்கோங்க பவர்ல இருக்கதை ஆட் பண்ணிக்கோங்க நம்பர் இங்க மட்டும் தான் இருக்கு சோ 33 அப்படியே எழுதிக்கோங்க -3 ஆகும் -2 ஆகும் -5 ஆகும் இதுதான் வந்து ஜெனரல் டம் கண்டுபிடிக்கிறதுக்கான லாஸ்ட் ஃபார்முலா இந்த tr + 1 னு வெச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து மிடில் டம் கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் 6 க்கு அதுக்கு அப்புறமா 7 க்கு ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் 6th டம்க்கு 6th டம்க்கு வந்து நம்ம மிடில் டம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து r தேவைப்படும் சோ இங்க இருக்கதை எடுத்துக்கணும்னு சொல்லிருக்கேன் சோ r + 1 = ரைட் ஹேண்ட் சைடுல நம்ம என்ன மிடில் டம் கண்டுபிடிக்க போறோமோ அதை எழுதிக்கோங்க 6 பாத்துக்கோங்க r plus 1 equal to 6 நமக்கு தேவை r தான் r இன்ட்டு வச்சுக்கோங்க 6 எழுதிக்கோங்க இந்த plus 1 வந்து இன்ட்டு வந்துருச்சா minus 1 so r equal to 5 இந்த r equal to 5 என்றத equation number 1ல substitute பண்ணிக்கோங்க so t r க்கு பதிலா 5 போட்டுக்கோங்க 5 plus 1 is equal to 10 11 c r க்கு பதிலா 5 4 power 11 minus r க்கு பதிலா 5 1 power r க்கு பதிலா 5 x power 33 minus 5 into r க்கு பதிலா 5 போட்டுக்கோங்க இப்ப இத ஆட் பண்ணிக்கோங்க 5 plus 1 னா 6 6th மிடில் டம் கிடைக்குது இதுதான் 6th டம்ோட ஆன்சரா இருக்கும் சோ 11 c 5 4 பவர் 11 minus 5 5 போயிடுச்சுனா 6 கிடைக்கும் 1 பவர் 5 னா 1 னு தான் அர்த்தம் சோ x பவர் 33 minus 5 into 5 25 t 6 is equal to 11 c 5 அப்படியே எழுதிக்கோங்க
4 power 6 so 1 ஓட மல்டிப்ளை பண்ணா அப்படினா 4 power 6 தான் கிடைக்கும் x power 33 ல 25 போயிடுச்சுனா 8 இதுதான் p6 ஓட மிடில் டம் ஃபர்ஸ்ட் t6th டம் தான் மிடில் டம் னு கண்டுபிடிச்சோம் அந்த 6th டம்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும் அடுத்து 7th டம் கண்டுபிடிக்கணும் இதே மாதிரியே கண்டுபிடிச்சுக்கோங்க 7th டம் கண்டுபிடிக்க போறோம் அடுத்து to find 7th term the 7th term kandupidikkiradhukku adhe mariye inda equation number 1 la iruka r plus 1 eludhikkonga right hand side la enna term kandupidikkanumo adha eludhikkonga 7 namakku theva r dhaan so r eludhikkonga 7 inda plus 1 equal to na minus 1 so r equal to 6 the r equal to 6 indradha equation number 1 la substitute pannukonga put r equal to 6 in 1 so அப்ப என்ன வரும் பாத்தீங்கன்னா t r plus 1 னு இருக்கு so அப்ப 6 plus 1 is equal to 11 c r னு இருக்கு r க்கு பதிலா 6 4 power 11 minus r னு இருக்கு r க்கு பதிலா 6 1 power r னு இருக்கு r க்கு பதிலா 6 x power 33 minus 5 into r னு இருக்கு r க்கு பதிலா 6 இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க t 6 plus 1 ன்றது 7 7th மிடில் டம் கிடைச்சிருச்சு அதோட ஆன்சர் என்னன்னு பாப்போம் 11 c 6 அப்படியே எழுதிக்கோங்க 4 power 11 minus 6 into 5 1 6 times 4 1 da namak kedaikum so x power 33 minus 5 into 6 into 30 this simplify panikonga t7 is equal to 11 c6 4 power 5 into 1 vandu 4 power 5 da x power 33 minus 30 into 3 idhu da vandu 7th middle term a irukapodu parunga inda question la vandu namba ஈவன் ஆர் டம்க்கு வந்து கண்டுபிடிச்சோம் மிடில் டம் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் வருது சோ 6th டம்க்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் 7th டம்க்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த क्वेश्चनஐ நல்லா பாத்துக்கோங்க தேங்க்யூ